தற்பொழுது ஒரு அண்மை செய்தி. ஓசூரில் முத்து பைனான்ஸ் நிறுவனத்தில் கொள்ளையடித்த 6 பேர் ஐதராபாத்தில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான விரிவான தகவலை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் சயித் பாஷா நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சயித் பாஷா. கொள்ளையர்கள் 6 பேரும் ஐதராபாத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சஞ்சனா. நேற்று ஓசூரில் பாகலூர் சாலையில் உள்ள ஃபைனான்ஸ் நிறுவனம், தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனம் முத்துட் ஃபைனான்ஸில் 7.5 கோடி தங்க நகைகளை வந்து மர்ம நபர்கள் துப்பாக்கி முனையில் வந்து கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்ந்து அப்பகுதிக்கு விரைந்து வந்த சேலம் டிஐஜி பிரதீப் குமார் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பண்டி கங்காதர் அப்பகுதியை பார்வையிட்டு அங்கு கிடைத்த சிசிடிவி புட்டேஜுகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதைத் தொடர்ந்து தமிழக போலீசார் 10 தனிப்படைகளை அமைத்து கர்நாடகா பகுதிக்கு ஒரு சில குழுக்களையும், அதே போல வந்து ஹைதராபாத் தெலங்கானா ஆந்திரா பகுதிகளுக்கும் சில குழுக்களை அனுப்பி அங்கு தீவிர விசாரணையை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் இன்று தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இந்த குற்றவாளிகள் பதுங்கி இருப்பதாக தமிழக காவல்துறைக்கு வந்த ரகசிய தகவலின் பேரில் அப்பகுதிக்கு விரைந்த தமிழக சிறப்பு படையினர் இவர்கள் இருந்த அந்த பகுதியை சுற்றி வளைத்து தற்போது 6 பேரை வந்து கைது செய்திருக்காங்க. அதே போல அவர்கள் நேற்று கொள்ளடிக்கப்பட்ட நகைகளும் அவரிடமே இருப்பதாக கூறப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அது குறித்து விரிவான தகவல் வந்து கிடைத்துவிடும் என காவல்துறை வட்டாரங்கள் தரப்பில் கூறப்படுகிறது. சஞ்சனா. சயித் பாஷா, உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.